ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார் இந்த நாட்களிலே கத்த நம் ஒவ்வொருவரையும் அதிசயமாய் நடத்தி வருகிறார் எத்தனை பேர் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் ஆகவே இந்த மாலை நேரம் மிகுந்த நன்றியோடு ஆண்டுடைய சமூகத்திலே காணப்படுவோம் இன்றைக்கும் நாம் வேதத்தை படிக்கும்படியாக தேவன் நல்ல நேரங்களை கொடுத்திருக்கிறார் நம் ஜெபத்தோடு இந்த பைபிள் ஸ்டடிக்குள் பிரவேசிப்போம் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் அருளிய இந்த வேதத்துக்காக நன்றி இந்த வேதத்தை படிக்கும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறீரப்பா கத்தருடைய வார்த்தையின் மேல் பிரியமாக இருந்தால் நாங்கள் நீர்கால்களின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தைப் போல் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையை நீர் இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆசீர்வைத்து வருகிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய கிரியைகளை நீர் ஆசீர்வைத்து வருகிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம் கத்தாவே தொடர்ந்து வாஞ்சியோடு இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கத்தர் கிருபை தாரும் ஏசப்பா அன்றைய வருகை குறித்து தியானிக்கிற நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு எங்களுடைய வாழ்க்கையை அதற்காக தகுதிப்படுத்தி கொள்ள கத்தர் எங்களுக்கு கிருபை செய்ய ராஜா அன்றுவரே இந்த சத்தியம் எல்லா ஜனங்களுக்கும் போய் சேரட்டும் அன்றுவரே நம்முடைய வருகை குறித்த தெளிவான சத்தியங்களை அறியாத ஜனங்கள் ஏராளம் உண்டு வருகை குறித்த பல குழப்பமான காரியங்களை போதிக்கிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் அன்றுவரே எப்படியாவது ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து அன்றுவரே பரலவர் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள கத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த மாலை வேளையிலும் யாரெல்லாம் எங்களோடு இந்த வேத பாடத்தில் இணைந்து இருக்கிறார்கள் அவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் வேத பாடத்தை யார் எப்போ கேட்டாலும் அவள் மேல் கத்தருடைய ஆவியானவர் அசைவாடி அவர்களுக்கு காரியங்களை விளங்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சகல துதி நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம் இதுக்கு முந்தின பாடங்கள் ஏதாவது நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூடியூப்பில் ரோயி மீடியா ஆர்ஓஇ மீடியா ரோயி மீடியா சேனலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே ப்ளே லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் பைபிள் ஸ்டடி ஸ்பெஷல் பைபிள் ஸ்டடி அதுக்குள்ளே போனீங்கன்னா டோட்டலாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முதல் இருந்து, இருக்கும் நீங்கள் அவைகளை பார்த்து சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்பாய் கேட்டுக்கொள்கிறோம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்களிடத்துல தொலைபேசியின் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொள்ளலாம் சேஷமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வச்சு குழப்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது ஏதோ அறிவுபூர்வமான குழப்பம் என்று மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது அது உபதேசத்தின் அடிப்படையிலான குழப்பம் பிசாசு பொய்யனும் பொய்க்கு இருக்கிறான் ஆகவே பிசாசு தவறான விஷயங்களை போதித்து தவறான நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்து அவன் எப்படியாவது நம்மை வருகையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் நந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே நம்மை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று அவன் போராடி கொண்டிருக்கிறான் ஆகவே சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எதிலிருந்து உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து அசுத்தத்திலிருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் ஆகவே இந்த வேத பாடங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி ஆண்டோடைய நாமத்தினாலே அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணமும் பகிரங்க வருகையும் என்று சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் ஒன்றாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் உபத்திரவு காலத்தில் நடக்க வேண்டிய நியாயத்தீர்ப்புகள் எல்லாம் பூமியில் நடந்து முடிந்து விட்டன என்னென்னது ஏழு முத்திரை உடைக்கப்பட்டது ஏழு எக்காலங்கள் ஊதப்பட்டது ஏழு கோப கலசங்கள் இந்த பூமியிலே ஊற்றப்பட்டன அதில் அதன் மூலமாக தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அரங்கேறி முடிந்துவிட்டது அது மட்டுமல்ல பாபிலோன் என்னும் அரசியல் உலகம் பாபிலோன் என்னும் கள்ள சபை பாபிலோன் என்னும் வர்த்தக வியாபாரம் இந்த மூன்று உலகங்களும் விழுந்து போனது அதற்கப்புறம் தேவன ஜனங்கள் துதிக்கிற ஒரு காட்சியை தான் இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த துதிக்கிற ஜனங்கள் யார் அப்படின்னா இவங்க உபத்திரவு காலத்துக்கு முன்னாடி ரகசிய வருகையில் கிறிஸ்துவின் மனவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களும் உபத்திரவ காலத்தில் மறித்து பரலோகத்திற்கு வந்தவர்களும் அப்படின்னா எல்லா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள் கத்தர துதிக்கிறத நாம் இங்கே பார்க்கிறோம் ஏழாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் மனவாட்டி இப்பொழுது மனைவியாகிறாள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் என்பது கிறிஸ்துவுக்கும் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபைக்கும் இடையே உள்ள நெருக்கமான உறவை குறிக்கிறது கல்யாணம் மாம்சத்தின் மாம்சத்தின்படியான சிந்தை நமக்கு தேவையில்லை பொதுவாகவே திருமணம் என்பது இருவர் உறவிலே ஒருவராய் ஐக்கியப்படுகிற அனுபவம்தான் ஆகவே அதுபோல கிறிஸ்துவும் சபையும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவர்கள் நெருங்கி வருவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யூத பாரம்பரியத்தின்படி ஒரு மணமகனுக்கும் மணமகளுக்கும் நிச்சயதார்த்தம் மிக சிறப்பாக நடக்கும் நிச்சயதார்த்தம் தான் கல்யாணத்தினுடைய பெரும்பகுதி நிச்சயம் ஆயிட்டாலே கிட்டத்தட்ட அவங்க கல்யாணம் பண்ண மாதிரி தான் அதான் யூத பாரம்பரியத்தின்படியான திருமணம் ஆனால் அதுக்கப்புறம் அவர்கள் திருமணத்திலே கூடி வர கால வரையறை கிடையாது இவ்வளோ நாளுக்குள்ளே திருமணம் நடக்கணும் அவங்க கூடி வரணும் அப்படி கிடையாது சில மாதங்கள் சில நேரம் சில வருடங்கள் கூட ஆகலாம் அது பொண்ணு மாப்பிள்ளைக்குமே தெரியாது நம்ம எப்போ அடுத்து கூடி வருவோம்னு அந்த இடைப்பட்ட காலம் எதற்கு அப்படின்னா இந்த மணமகன் புறப்பட்டு போய் மகனும் மகளுக்கான இடத்தை அவர் ஆயத்தம் செய்வார் செய்துவிட்டு வந்து மணமகளை அவர் தன்னுடைய இடத்திற்கு கூட்டி செல்வார் அதுபோல் மணமகளும் உண்மையுள்ளவளாய் நிச்சயிக்கப்பட்ட அந்த மணப்பெண் உண்மையுள்ளவளாய் மணவாளனுடைய வருகைக்காக என்ன செய்யணும் காத்திருக்கணும் இந்த காலம் மாதிரி அந்த காலத்தில் செல்ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது அதனால் ரெண்டு பேரும் மணவளன் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பேசி தெரிந்து கொள்ள முடியாது மனவாட்டி என்ன செய்கிறாங்கிறதையும் பேசி தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் எதிர்பார்ப்போடு இருப்பார்கள் ஒருவர் ஒருவர் நினைவாய் இருப்பார்கள் அங்கே மாப்பிள்ளை நினச்சிக்கிட்டு இருப்பார் அந்த பெண் என்ன செய்கிறாளோ அப்படின்னு இங்கே மணப்பெண் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க மாப்பிள்ளை எப்போ வருவாரோ அப்படின்னு அந்த மாதிரியான அந்த நினைவுகள் இருக்குதுல்ல அதுதான் ஒருவருக்கொருவர் அன்பை அது அனல் மூட்டம் ஸோ அது மாதிரி தான் அந்த புது ஏற்பாட்டு சபையின் காலத்தில் நாம் ஆண்டோடைய வருகைக்காக எதிர்நோய் காத்திருக்கிறோம் அவர் மனவாளன் அவர் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு வர்றேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மனவாட்டி சபை நம்ம ஞானஸ்தானத்தின் போது அவருக்கு மனவாட்டியாக நாம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம் அவரை கை பிடிப்பதற்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் அதனால தான் ஃபாதர் கூட சில பல பாடல்களில் எப்போது வருவீர் ஐயா என் உள்ளம் ஏங்குதையா அப்படின்னு பாடுறாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நம்ம நமக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு அவர் இருக்கிற அன்பை என்ன செய்யும் அனல் மூட்டும் ஒரு நாள் அதுதான் திருமண நாள் அன்று மணமகன் ஊர்வலமாக வந்து மணமகளை அவள் வீட்டிற்கு அப்படின்னா அவளுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட வீட்டிற்கு அழைத்து செல்வார் அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் இருக்கும் ஆனால் இது ரகசியமானது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் அவங்க யுத பாரம்பரியத்தின்படி நிச்சயதார்த்தத்தை தான் எல்லா ஜனங்களுக்கும் அறிவித்து எல்லா ஜனங்கள் முன்னிலையில் அதை நடத்துவாங்க கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் அறிவிக்கணும் அழைப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆகவே தான் இது ரகசிய வருகை வேறு யாருக்கும் இந்த விவரம் தெரியாது இதை மற்ற இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலும் துவக்கத்தில் பார்க்குறோம் பத்து கன்னிகைகள் இருக்கிறாங்க அங்கே கன்னிகைகள் தான் இருந்தார்கள் வேற யாரும் அங்கே இல்லை அதில் அஞ்சு பேர் என்ன வச்சிருந்தாங்க அஞ்சு பேர் என்ன இல்லாமல் இருந்ததுனால என்னை வாங்கி கொள்ளும்படி அவர்கள் புறப்பட்டு போயிருந்தபோது போது வந்து விட்டார் ஐந்து பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் ஐந்து பேர் கைவிடப்பட்டார்கள் ஸோ இதுதான் புதிய ஏற்பாட்டு சபைக்காக தேவன் வைத்திருக்கிற முடிவான திட்டம் புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு சில பேர் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ஒரு விதமான குழப்பம் அப்படின்னா இப்போ ரெண்டு பேர் வயலில் இருப்பாங்க ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் ஒருவன் கைவிடப்படுவான் ரெண்டு பேர் படுக்கையில் இருப்பாங்க ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட ஒரு ரெண்டு பேர் திரு அறித்து கொண்டு போய் ஒரு ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருவன் கைவிடப்படுவான் இருக்கா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கைவிடப்பட்டவர்கள் உபத்திரவ காலத்தில் அவங்களும் ரத்த சாட்சியாக மறித்து பரலோகத்துக்கு வருவாங்க அப்படின்னு நிறையா பேர் குழப்புறாங்க இப்போ கைவிடப்பட்டவங்க அப்படி வர்றதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை வர்றது நல்லது தான் ஆனால் அப்படி ஒரு சிலபஸ் கிடையாது அப்படி ஒரு சிஸ்டம் கிடையாது வருகைக்கு அப்புறம் யூதர்கள் மூலமாக அதுக்கப்புறம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கிடையே ஒரு எழுப்புதல் ஒரு ரட்சிப்பு உண்டாகும் அப்படி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த கிறிஸ்துவனுடைய முத்திரையை தறிக்காமல் கொல்லப்பட்டு அவங்க ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு இரத்த சாட்சியாக வந்து சேருவாங்க ஆனால் நம்ம யாரு புதிய ஏற்பாட்டு சபையாகிய நாம் யார் என்றால் நாம் மனவாட்டி நாம் மனவாட்டி இந்த மனவாட்டிங்கிற அந்தஸ்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு மட்டும்தான் கத்தர் கொடுத்திருக்கிறார் இப்ப ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் மனவாட்டியாய் அழைத்து கரம் பிடித்தார் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட நாளிலே அவர்களை கரம் பிடித்தவர் அதனால தான் ஓசியா தீர்க்க தரிசனத்தில் நீ ஈசி என்று சொல்லாமல் பாகாலி என்று சொல்லுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஓசியா ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கத்தர் உரைக்கிறார் பாகாலி என்றால் எஜமானனே என்ற அர்த்தம் ஈசி என்றால் மனவாளனே என்ற அர்த்தம் இந்த பழைய ஏற்பாட்டு சபை அது ஏற்கனவே தேவனுடைய மனவாட்டியாய் கரம் பிடித்து உடன்படிக்கை செய்து வாழ்ந்த சபை அந்த காலம் இயேசு கிறிஸ்துவோடு முடிவு பெற்றது அதனால தான் உங்களுக்கு சொன்ன பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரதேசுக்குள் போனார்கள் இப்போ புதிய ஏற்பாடுங்கிறது ஒரு புது சிலபஸ் இங்கே கத்தர் ஒரு புது உடன்படிக்கையின் மூலமாக அவங்க யூதர்களாக இருந்தாலும் சரி கிரேக்கர்களாக இருந்தாலும் சரி யூதர்களாக இருந்தாலும் சரி புறஞ்சாதிகளாக இருந்தாலும் சரி அவங்கள தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு மனவாட்டியாக இப்போ கத்தர் குறித்திருக்கிறார் அப்போ இந்த இயேசு கிறிஸ்து காலத்திலிருந்து ஆண்டவருடைய ரகசிய வருகையின் காலம் வரைக்கும் இருக்கிற அந்த புதிய ஏற்பாட்டு சபை இருக்கிறதுல ரட்சிக்கப்பட்ட சபை ஞானஸ்நானம் பெற்ற சபை அபிஷேகம் பெற்ற சபை இவங்க மனவாட்டி என்றால் மனவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் ரைட் இப்போ கவனிங்க இப்போ நாளைக்கு இப்போ நான் மனவாட்டி நான் ஒரு மனப்பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு கல்யாணம் ரைட்டு இப்போ மாப்பிள்ளை வந்தாச்சு சொந்த வந்தங்கள்லாம் வந்தாச்சு இப்போ கல்யாணத்துக்கு ஆலயத்துக்கு போயாச்சு இப்போ மாப்பிள்ளை ஸ்டேஜுக்கு வந்துட்டார் பொண்ணு ஸ்டேஜுக்கு வரமாட்டேங்குது பொண்ணு ஸ்டேஜுக்கு என்ன செய்ய வர வரமாட்டேக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் பொண்ணு கல்யாணத்தை மறந்துருச்சின்னு அர்த்தமா இல்லை பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா மாப்பிள்ளை வந்துட்டாரு மாப்பிள்ளை வந்துட்டா என்ன செய்யணும் பொண்ணு போகணும் ஸோ நம்ம கல்யாணங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க கிறிஸ்தவ கல்யாணத்தில் மாப்பிள்ளை ஸ்டேஜில் உட்காந்துருப்பார் இப்போ ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே என்ற பாடலை நம்ம எல்லோரும் எழுந்து நின்று பாடும்போது பின்னாடி இருந்து மணப்பன் முன்னால் அழைத்து கொண்டு வரப்படுவார்கள் ஏன்னா அவங்க அப்பா அந்த மாதிரி அழைச்சிட்டு வருவாங்க இப்போ இந்த பொண்ணு நான் ட்ரெஸ் போட மாட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணிட்டு ரூம்குள்ளே இருக்குது இங்கே ஏதேனில் ஆதிமானம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ளை வெயிட்டிங் பொண்ணு வரல அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க வேற எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது எனக்கு வைத்த வலி எனக்கு தலை வலி சொல்ல முடியாது ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும் இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை என்ன செய்யல பிடிக்கல அதனால இந்த கல்யாணத்துல அந்த பொண்ணுக்கு சம்மதி இல்ல அதனால அந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளைய கை பிடிக்க வரல இதே தான் இயேசு ரகசியம் வர்கள வர்றாரு நீங்க பத்து கன்னிகள்ல இந்த ஐந்து கன்னிகளை போல என்னையோடு காத்திருக்க வேண்டும் அப்போ தான் மணவாளன் வந்த உடனே நம்ம போக முடியும் இப்போ மணவாளன் வர்றாரு நான் போகிறதுக்கு ஆயத்தமாக இல்லைன்னா என்ன அர்த்தம் ஆயத்தப்படலைன்னா என்ன அர்த்தம் நான் ட்ரெஸ்ஸு போடலைன்னா என்ன அர்த்தம் எனக்கு மணவாளன் கூட போகிறக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஒரு தடவை வந்து அதாவது கூட்டிகிட்டு போகிறதுக்காகவே வந்து மெனக்கெட்டவருக்கு நான் அவர் கூட போகிறக்கு இஷ்டப்படலைன்னா திரும்ப எனக்கு இன்னொரு ஆப்ஷன் தருவார்னு நீங்க நினைக்கிறீங்களோ திரும்ப இந்த மாப்பில் சரி ரெடியான உடனே திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லுவார்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதனால புதிய ஏற்பாட்டு சபை ஒரு தடவை கைவிடப்பட்டுட்டா திரும்ப ரத்த சாட்சியா மறித்து நம்ம பரலோகத்துக்கு வந்துடலான்லாம் கனவு காணக்கூடாது சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்படி ஒரு சிலபஸ் கிடையாது ஏன்னா இது கல்யாணம் இது கல்யாணம் இந்த கல்யாணத்தில் பெண்ணுக்கு இஷ்டப்பட்டபடி மணவாளன் வரணும்னு அவசியம் கிடையாது மணவாளன் அவர் இஷ்டப்படி வருவார் மணவாட்டி மணவாளி இஷ்டப்படி புறப்பட்டு போகணும் அவ்வளோதான் நான் ஆயத்தப்படலை நான் தகுதிப்படலை நான் இன்னும் ரெடி ஆகலை நோ அவ்வளோதான் கைவிடப்பட்டால் கைவிடப்பட்டது தான் அதனால் சில பேர் சத்தியத்தை இருக்கிறாங்க கைவிடப்பட்டாலும் நம்ம அதுக்கப்புறம் உபத்திரவு காலத்தில் ரத்த சாட்சியாக பரலோத்து போயிடலான்னு சொல்கிறாங்க நான் கேட்குற எதுக்கு கைவிடப்படணும்னு நீங்கள் பேசுகிறீங்க ஏன் இந்த காலத்தில் உங்களை வருகைக்காக தகுதிப்படுத்துறதுக்கான கிருபை இல்லையா இரக்கம் இல்லையா சத்தியம் இல்லையா ஆவியானவர் இல்லையா இதெல்லாம் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் எல்லாரும் ஆண்டோருடைய ரகசிய வருகைக்காக இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆராதனை கொடுக்கப்பட்டிருக்கிறது மெய்ப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஏன்னா பைபிள போட்டிருக்க அன்றியும் நீங்கள் மீட்கப்படும்படி மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசு ஆவியானவர் என்ன செய்கிறார் நம்மை அழகுப்படுத்துகிறார் அலங்காரப்படுத்துகிறார் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் அதுக்குதான் கொடுக்கப்பட்டிருக்கிறார் இப்படி இருக்க நம்ம கைவிடப்பட்ட என்ன இடம் எதுக்கு அதை பேசணும் நம்ம கைவிடப்படுறத பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை நம்ம பேச வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்காக எப்படி ஆயத்தப்படுறது அவ்வளவுதான் தேவ பிள்ளைகளே அப்படி யாராவது பேசுனா நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்குள்ள அந்த கிறிஸ்துவின் ஆவி இருக்கு அவங்க அவங்களை அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு கூட்டிட்டு போகணுங்கிறதுலாம் டார்கெட் வச்சிருக்காங்களே தவிர அவங்க ஊழியக்காரர்களே கிடையாது அவங்க கள்ள ஊழியக்காரர்கள் ரகசிய வருகையை தாண்டி வேற யாராவது பேசுறாங்கன்னா அவங்க கள்ள ஊழியக்காரர்கள் ஏன்னா கிறிஸ்து அவனுடைய நாட்களுக்குள் நீங்கள் வரணுங்கிறது தான் அவனுடைய பிளான் ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுடைய நாட்களுக்கு முந்தி நம்மளை பர்லோத்துக்குள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய பிளான் அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்று போதிக்கிறவர்கள் நல்ல ஊழியக்காரர்களா நீ அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ளவா அதுக்கப்புறம் நம்ம மறிக்கிறத பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் நல்ல ஊழியக்காரனா கள்ள ஊழியக்காரன் புரிஞ்சுக்கோங்க அதனால் யாராவது கைவிடப்பட்டா அப்படின்னு பேசுனாங்கனாலே நல்ல ஊழியக்காரன் கிடையாது கைவிடப்படக்கூடாது கைவிடப்பட்டால் உனக்கு வாழ்க்கை கிடையாது இன்னொரு சான்ஸ் கிடையாது ஏன்னா இது கல்யாண மேட்டர் ஒரு தடவை தான் மனவாளன் வந்து பார்ப்பார் மனவாட்டி வரலன்னா மனவாட்டிக்கு இஷ்டம் இல்லைன்ட்டு போயிட்டே இருப்பார் நீங்கள் அந்த பத்து கண்ணிகள் சம்பவத்தில் பாருங்களேன் ஐந்து பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அடுத்த அஞ்சு பேர் திரும்ப உபத்திரவ காலத்தில் பரலோகத்துக்கு வந்தாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கா சொல்லுங்க தப்பு பாருங்க வேத புத்தகத்தில் வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்கிற வேற சம்பந்தம் இல்லாத சில விஷயங்களை வச்சு இவங்க இதை குழப்புறாங்க நம்பாதீங்க நம்பவே செய்யாதீங்க ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் காரணம் அவர் மனவாளன் நான் மனவாட்டி அவர் வரும்போது நான் ஆயத்தமா இருக்க வேண்டும் அவர் வருவதற்காக நான் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்க வேண்டும் அவர் என்னை கூட்டிக் கொண்டு போய் என்னை மனவாட்டியாக மாற்றுகிறார் புரியுதா உங்களுக்கு சரி மத்த இருபத்தி ரெண்டாவது அதிகார ரெண்டாவது வசனத்துல இந்த கல்யாணத்தை பற்றிய ஓமையை பார்க்கிறோம் இருபத்தி ரெண்டு பத்துல கல்யாண விருந்தை பற்றிய ஓமையை பார்க்கிறோம் இருபத்தி ரெண்டு பதினொன்றில் கல்யாண வஸ்திரத்தை பற்றிய காரியத்தை பார்க்கிறோம் இன்னும் மார்க் ரெண்டு பத்தொம்பது மற்ற இருபத்தஞ்சி ஒன்று ஆகிய வசனங்களில் மணவாளனை பற்றி பார்க்கிறோம் இயேசு பல முறை இந்த சம்பவத்தை பற்றி அதாவது மணவாளன் மணவாட்டிக்கு இடையில் நடக்கிற இந்த கல்யாண வீட்டை பற்றி பேசியிருக்கிறார் ஆகவே இது நூற்றுக்கு நூறு உண்மையான சத்தியம் அது மட்டுமல்ல கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே உள்ள உறவு என்பது ஒரு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு போன்றது என்பதை எபேசியர் ஐந்தாவது அதிகாரத்தில் பௌலபொஸ்தான் ரொம்ப டீட்டெயில்டாக எழுதுகிறார் புரியுதா ஆகவே அவர் கடவுள் நம்ம பக்தன் அப்படிங்கிற அடிப்படையில் அல்ல அவர் மணவாளன் நான் மனவாட்டி என்ற அடிப்படை இருப்பதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்யணும் வாழணும் சரியா அந்த சபையை எடுத்துக்கொள்ளும்படி தான் மனவாட்டி சபையை தான் இயேசு ரகசிய வருகையில் தம்முடைய தூதர்களோடு வருகிறார் கூட்டிக் கொண்டு போய் பிதாவின் முன்பாக நம்மை நிறுத்துகிறார் அங்கே நம்ம போன உடனே சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது அதுதான் நமக்கு கல்யாண வஸ்திரம் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் அதே நேரம் பூமியில் சாத்தானுடைய மனவாட்டி அப்படின்னு ஒரு கள்ள சபை இருக்குது இந்த பூமியில் ஒரு கள்ள சபை இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றேன்ல இப்போவே இருக்குது அது அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்றேன்ல அந்த சபைக்கு இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடை அலங்காரம் செய்யப்பட்டிருப்பதை வெளிப்படுத்தல் பதினேழு நாளில் நம்ம பார்க்குறோம் ஸோ எடுத்துக்கொள்ளப்பட்ட மனவாட்டிக்கு பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் வெண்மையான வஸ்திரம் கைவிடப்பட்ட சபைக்கு சிவப்பான இரத்தாம்பரத்திலான ஒரு வஸ்திரம் ஸோ இந்த சிவப்பு அப்படிங்கிறது பாவத்தை குறிக்குது என்ன ஏசாயா ஒன்றாவது ஆரத்தில் கூட உங்கள் பாவங்கள் என்று இருந்தாலும் ஒரே இந்த பணியைப் போல வெண்மை ஆகும் அப்படின்னு ஓசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஆகவே கீழே இருக்கிற சபை பாவம் உள்ள சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை பரிசுத்தமான சபை திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் யோவான் எழுதவில்லை ஆனால் உடனடியாக கல்யாண விருந்தை பற்றி அவர் அறிவிக்கிறத நாம் பார்க்கிறோம் ஸோ இதுதான் அந்த வானத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் ஏழு வருஷம் நடக்கிற நிகழ்வு ஸோ அங்கே கல்யாண விருந்து சந்தோஷம் ஆடல் பாடல் துதி ஸ்தோத்திரம் ஸோ கொண்டாட்டம் மகிழ்ச்சி இப்படி தான் அந்த ஏழு வருஷமும் வானத்தில் என்ன செய்து நடந்துக்கிட்டு இருக்குது அதே ஏழு வருஷம் கீழே பூமியில் என்ன நடக்குது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முதல் மூன்று வருஷம் கொஞ்சம் நல்லா போய்கிட்ருக்கோம் ஆனாலும் இந்த முத்திரைகள்லாம் உடைக்கப்படுறதுனால இந்த பூமியில் இயற்கையான அழிவுகள் சேதங்கள் நாசமோசங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் பிந்தினம் மூன்று வருஷம் பகா உபத்திரவ காலம் கிறிஸ்து தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ளுகிறான் ஜனங்களை அழித்து நிர்மூலமாக்குகிறான் அது நிமித்தம் பயங்கரமான உபத்திரவம் சபைக்கும் பயங்கரமான இயற்கை அழிவுகள் தேசத்துக்கும் உலகத்துக்கும் சம்பவிக்கிறது இதுதான் கீழே இந்த ஏழு வருஷம் நடக்கிற விஷயம் இப்போ இருந்து பதிமூணு வரைக்கும் வசனம் பத்தொன்பது அதிகாரத்தில் பதினொன்னுலேருந்து பதிமூணு வரைக்கும் வெள்ளை குதிரையில் கிறிஸ்துவை பார்க்குறோம் இதுதான் இயேசு ஏசு கிறிஸ்துவனுடைய பகிரங்க வருகை புரியுது இந்த வெளிப்படுத்தல் இருந்து பதிமூணு வரைக்கும் உள்ள வசனத்தில் தான் ஏசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையை நம்ம பார்க்குறோம் ஏழு வருடங்களுக்கு முன் வெளிப்படுத்தல் நாலு ஒன்றில் இரகசிய வருகையில் வந்து தன்னோடு இருக்கிறவர்கள் இருக்காங்கள்ல ரகசிய வருகையில் மேலே போய் இருக்கிறவர்கள் அவங்கள கூட்டிக்கிட்டு கீழே தன்னுடையவர்கள் அல்லாதவர்களை நியாயந்தீர்க்க வருகிறார் இப்போ இயேசு ரட்சகராக வரவில்லை நியாயாதிபதியாக வருகிறார் புரியுதா ஸோ இதுதான் பகிரங்க வருகை ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் அவர் மத்திய ஆகாயத்திலே தோன்றுவார் ஆனால் பகிரங்க வருகையில் அவர் வருவார் இங்கேருந்து சபை மேலே போகிறது கிடையாது அதனால் பகிரங்க வருகையை பற்றிய பேச்சை விட்டுருங்க அப்படி யாராவது பேசுனாங்க அதை நீங்கள் சட்டப் பண்ணாதீங்க அது சரியான உபதேசம் கிடையாது ஓகே வெள்ளை குதிரையில் வந்த இயேசுவைப் பற்றி யோவான் சில ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர் யுத்தம் பண்ணுகிறவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் சிரசில் அநேக கிரீடங்கள் உடையவர் சிரசில் அநேக கிரீடங்கள் வெளிப்படுத்தல் பன்னெண்டு மூணில் வலுசற்பம் ஏழு கிரீடம் உடையதாக இருந்துச்சு ஏழு முடி அப்படின்னா ஏழு கிரீடம் உடையதாய் இருந்தது பதிமூணு ஒன்றில் மிருகம் பத்து கொம்புகளை உடையதாய் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் யோவான் அநேக கிரீடம் என்று சொல்லும்போது ஏழு ராஜ்ஜியங்கள் பத்து ராஜ்யங்கள் என்று அல்ல உலகின் அத்தனை ராஜ்யங்களையும் அே அண்ட சராசரங்களையும் ஆளுகிறவராய் அவர் வருகிறார் அதனால தான் அநேக கிரீடங்கள் அப்படின்னா அவர் ராஜாதி ராஜா புரியுதா ஏழு தலை பத்து முடி அப்படிங்கிறதெல்லாம் ராஜ்ஜியங்களை குறிக்கிறது லிமிட்டடு அத்தாரிட்டி என்று சொல்லலாம் ஸோ அந்த பவர் யாருக்கு அந்த கிறிஸ்துவுக்குமே பவர் வந்து லிமிட்டட் அந்த பத்து ராஜ்யங்களுக்குள்ள தான் ஆனால் இவருக்கு அநேக கிரீடம்னு சொல்லும்போது எண்ணி முடியாதது அப்படின்னா எண்ணி முடியாத அதிகாரத்தோடு அவர் வருகிறார் அவருக்கு இந்த பூமியில் மட்டும் இல்லை வானத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் அவருக்கு அதிகாரம் உண்டு அதனால தான் அநேக கிரீடம் அநேக முடிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எவருக்கும் தெரியாத ஒரு நாமத்தை உடையவர் என்று யோவான் சொல்லுகிறார் ஒருவருடைய பெயரை வைத்து தான் அவருடைய குணத்தை நாம் நிதானிக்கலாம் இவர் தேவன் என்பதால் ஒரு பெயரில் இவரை அடக்க முடியாது தான் உலகத்தில் நாம் தேவனை புரிந்து கொள்ள ஏராளமான நாமங்களை நமக்கு அறிமுகப்படுத்தினார் ஆனால் அவைகளுக்குள் அவரை அடக்கிவிட முடியாது ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் அப்படின்னா அந்த ஆயிரம் நாமங்களுக்குள் அவரை அடைக்கிற முடியாது அப்போ பதினாயிரம் அதுக்குள்ளேயும் அடைக்கிற முடியாது ஒரு லட்சம் ஒரு கோடி அதுக்குள்ளேயும் அவரை அடைக்கிற முடியாது ஆதியாம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போதில் நீ என் நாமத்தை ஏன் கேட்கிறாய் என்றும் நியாயபதிகள் பதிமூணு பதினெட்டில் மனோவாவிடம் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன என்றும் பதில் கேள்வி எழுப்பி அவர்களை அமர்த்துகிறார் புரியுதா இப்போ உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் பேரை சொல்லணும்ல அவர் பேரை சொல்ல விரும்பலை ஏன்னா அவர் ஒரு பெயருக்கு உரியவர் கிடையாது தேவன் அதனால தான் மோசேட்ட ஆண்டவர் பேசும்போது அயாம் அப்படின்னாரு அயாம் பாருங்க நான் அப்படிங்கிற ஒரு பேர் வைக்க முடியுமா அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் இவர் பெயருக்குள் அடங்காதவர் தேவன் அவர் பெயருக்குள் அடங்காதவர் பிசாசு அப்படி கிடையாதுங்க அவனுக்கு ஏற்கனவே ஒரு பேர் இருந்துச்சு அவன் பேர் லூசிஃபர் லூசிஃபர் என்றால் மார்னிங் ஸ்டார் வெடிவெள்ளி நட்சத்திரம் அவனுக்கு ஒரு பேர் உண்டு அவனுக்கு பேர் வைக்கப்பட்டது ஏனென்றால் அவன் ஒரு சிருஷ்டி சிருஷ்டிகர் கிடையாது அவன் ஒரு படைப்பு படைப்பாளி கிடையாது ஸோ அவன் படைக்கப்பட்ட உடனே படைப்பாளியின் நிமித்தம் ஒரு பெயர் வைக்கப்படுகிறது நீங்கள் ஒரு புது டிஷ் கண்டுபிடிச்சி செய்கிறீங்க புது உணவு பலகாரம் உடனே நீங்கள் ஒரு பெயர் இல்ல ஏன்னா உங்கள் மூலமாக அது படைக்கப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறீங்க ஆனால் தேவனை யாருமே படைத்ததில்லை அவர் செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட் அவர் அவர் தாமாக இருக்கிறவர் அதனால தான் ஐ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு தமிழில் சொல்லி ஐ ஆம் அதனால தான் இங்கே எவருக்கும் தெரியாத நாமம் அப்படின்னு போட்டிருக்கு அடுத்து ரத்தம் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் உடையவர் தனால் ஊர்ண ஒரு வஸ்திரம் நியாயத்தீர்ப்பினால் உண்டான துன்மார்க்கரின் ரத்தக்கரை என்று சிலர் நினைக்கிறார்கள் ஏன்னா பயங்கரமான நியாயத்தீர்ப்பு இந்த பூமியில் நடந்திருக்குல அதனால ரத்தக்கரை நினைக்கிறாங்க வேறு சிலர் கல்வாரி செலுவையில் சிந்தின ரத்தம் என்றும் கூறுகிறார்கள் ஸோ வாட் எவர் இட் மே பி வார்த்தை என்ற பெயரை உடையவர் இது நாம் அறிந்த அவருடைய நாமத்தில் இன்னொன்றாக நினைத்து கொள்ள வேண்டியது தான் வார்த்தை ஆனால் இதுதான் அவருடைய ரொம்ப பிரதானமான ஒரு குணத்தை குறிக்கிறது ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னா யோவான் ஒன்றாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க துவங்குகிறோம் ஸோ இந்த பிகினிங் வாஸ் த வேர்டு இப்போ ஆதியில் இருந்தவர் யார் தேவன் அவருக்கு என்ன பேரு வார்த்தை அந்த வார்த்தை தான் சகலத்தையும் என்ன செய்தது சிருஷ்டித்தது ஸோ இங்கேயும் பார்க்குறோம் அவருக்கு வார்த்தை என்று ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதனால தான் அந்த வேத வார்த்தைகள் இருக்குல்ல அதுக்கு நமக்கு ரொம்ப விளையேற பெற்றது அது அவருக்கு சமமானது எந்த எத்தனை பேர் ஆண்டோருடைய வார்த்தையை அவருக்கு சமமாக பார்க்குறீங்கன்னு தெரில இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்திருக்கிறார் நம்ம வீட்டுக்கு அப்படின்னா நம்ம அவரை கவனிப்போம்ல அதே மாதிரி தான் வார்த்தையாக நம்ம வீட்டில் வேதம் வந்திருக்கிறது கடவுள் வந்திருக்கிறார் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்கிற வேதத்தை கவனிக்கிறீங்க இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு கத்தர் வந்தால் நம்மோடு பேசுவார் அது போல தான் அந்த வேதத்தின் மூலம் கத்தர் நம்மோடு பேசுகிறார் ஆகவே வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் வேதத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சரி அடுத்து வசனம் பதினான்குலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அர்மகேதோன் யுத்தத்தை பற்றி பார்க்குறோம் பதினாலருந்து இருபத்தொன்று வரைக்கும் பரலோகத்திலிருந்து வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வந்த கிறிஸ்துவோடு சகல பரிசுத்தவான்களும் பரலோக சேனைகளும் புறப்பட்டு வந்தன அந்த பகிரங்க வருகையில் தேவனுடைய சேனையில் எண்ணி தூதர்கள் உண்டு என்ன மற்ற இருபத்தி ஆறு ஐம்பத்தி மூணில் ஏசு கிறிஸ்துவை பிடிக்க வந்தாங்க யூதாஸ் காட்டி கொடுக்குறாரு அப்போ இந்த பேதுரு அங்கேருந்த மல்கூஸ் என்ற ஒரு வேலைக்காரனுடைய பட்டயத்தை உருகி அவன் காதையை வெட்டிட்டார் உடனே ஏசு திரும்ப அந்த காதை எடுத்து ஒட்ட வச்சு சுகமாக்கினார் அப்போ சொன்னார் எல்லாம் எடுக்காத இப்போ எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நான் சொன்னேன்னா பனிரெண்டுக்கும் அதிகமான லேகியோன்களை எனக்காக அனுப்புவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ லேகியோன் அப்படிங்கிறது குறைஞ்சது ஐயாயிரம் பேர் பனிரெண்டு லேகியோன் தூதர்கள் அப்படின்னா அஞ்சு பன்னெண்டா அறுபது அறுபதாயிரம் தூதர்கள் அதனால் இது இது இவங்க இந்த வல்லமையை நம்ம எண்ணி எண்ணி முடியவே செய்யாது காரணம் என்னென்னா அசீரியர்களை அழிக்கும்படி ஒரே ஒரு தூதன் தான் இறங்கி வந்தான் ஒரே ஒரு தூதன் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேரை கொண்டான் ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேர் ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேர்னா அந்த ஒரு தூதனுக்கு இருக்கிற வல்லமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க அதனால் இயேசு சொல்லும்போது பன்னிரெண்டுக்கும் அதிகமான லேகியம் அப்படின்னா பா ஸோ அது எண்ணி முடியாத தூதர் சேனை அவர்களுடைய வல்லமையையும் நம்மளால் அளந்து பார்க்கவே முடியாது அவ்வளோ பயங்கரமானது ஆனால் இந்த யுத்தத்தில் அவருடைய வாயிலிருந்தே கூர்மையான பட்டயம் புறப்பட்டதாக பார்க்கிறோம் அவருடைய வாயிலிருந்தே ஸோ அதனால தான் நம்ம அறிந்திருக்கிறோம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அப்போ இந்த உலகத்தை வார்த்தையினால் உண்டாக கடவுது அப்படின்னு ஆண்டவர் அழிய கிடவுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அம்மட்டும் என்ன ஆயிரும் அழிஞ்சே போயிடும் புரியுது உங்களுக்கு தேவனை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் அவர் அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் சரி இந்த யுத்தத்தில் இந்த ஹர்மகேதோன் யுத்தத்தில் இருபது கோடி இராணுவ வீரர்கள் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் யுத்தங்களை பற்றி எக்காலங்கள் ஊதப்படும் போதெல்லாம் சொன்னேன் நான் இருபது கோடி இராணுவ வீரர்கள் அவர்களோடு சேர்ந்து சுமார் நூறு கோடி மக்கள் இந்த யுத்தத்தில் சாவாங்க அப்படின்னு நம்ம கணிக்கலாம் நூறு கோடி பேர் இந்த யுத்தத்தில் மறித்து விடுவார்கள் பறவைகளோடு தூதன் பேசுகிறான் என்று பார்க்கிறோம் நீங்கள் அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா பறவைகளோடு தூதன் பேசுகிறான் இந்த பறவைகள் தான் பெரிய சேதத்தை உண்டு பண்ண போகிறார்கள் இந்த பறவைகள் இவைகளை நாம் எழுத்தின்படியான பறவைகள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது ரெண்டாயிரத்தி ஓராவது ஆண்டு டூ தௌசண்ட் ஒன்னில் செப்டம்பர் பதினொன்று என்ன சம்பவம் நியூயார்க் பட்டணத்தின் ரெட்டை கோபுரம் இடிந்து விழுந்தது தெரியுங்களா உங்களுக்கு இந்த ரெண்டாயிர யே இந்த உலகத்தின் முடிவு ஆரம்பம் ஆயிருச்சு அப்படின்லாம் பொதுவாக ஜனங்கள் மத்தியில் அது பேசப்பட்டது அதே மாதிரி தான் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா பேரழிவுகளை நம்ம பார்க்கிறோம் சார் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த அந்த சம்பவத்தை பிரெஞ்சு தேசத்தை சேர்ந்த நாஸ்டமஸ் நாஸ்டமஸ்ங்கிறவர் ஒரு தீர்க்கதரிசி என்றால் போகிற சம்பவங்களை நிறையா விஷயங்களை முன்கூட்டி அறிவித்தவர் இவர் ஒரு அறிவுஜீவி என்று சொல்லலாம் கத்தருடைய ஊழியக்காரன் அல்ல ஆனாலும் ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்திருக்கிறது டமஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு மனுஷன் அவர் முன்கூட்டியே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா குறிப்பிட்ட இடத்தில் உள்ள ரெண்டு உயரமான சகோதரர்களை உலோகத்தினால் உருவான பறவைகள் அழித்து போடும் கவனிங்க அவர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம்னு ஒன்று இவருடைய தீர்க்க தரிசனத்தை உடனே ஆண்டவர் சொன்னார்ன்னு நினச்சிடக்கூடாதுன்னு ஸோ இவர் 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 ஒரு அறிவு ஜீவி அவர் சொன்ன நிறையா காரியங்கள் நிறைவேறி இருக்கிறது அவர் சொன்ன ஒரு விஷயம் ஒருவேளை இது கூட கத்தர் கொடுத்த ஆற்றலால் உண்டான ஒரு சக்தியாக கூட இருக்கலாம் அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் நிறைவேறி இருக்கிறது ஸோ அதில் ஒன்று தான் இது என்ன சொன்னார்னா ரெண்டு உயரமான சகோதரர்களை உலோகத்தினாலான பறவை அழித்து போடும் அதுவே உலக முடிவின் ஆரம்ப காலம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதுதான் இந்த உலகத்தின் முடிவுக்கு ஆரம்பம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ எந்த பறவை ரெண்டு ஃப்ளைட்டு ரெண்டு விமானங்கள் பறந்து வந்து அந்த ரெட்டை கோபுரத்தின் மேல் உயரமான அந்த இரட்டை கோபுரத்தின் மேல் அது மோதி முழுவதையும் அது அழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இங்கே பறவைகள் அப்படிங்கிறது இந்த கடைசி காலத்திலே யுத்தங்களிலே பயன்படுத்தப்பட போகிற பயங்கரமான விமானங்களை குறிக்கக்கூடியதாய் இருக்கலாம் ஏன்னா அந்த காலத்தில் ஃப்ளைட் அப்படின்னா யோவானுக்கு புரியுமா புரியாது அதனால தான் பறவைகளோடு பேசினார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆகவே நமக்கு தெரியும் உலகமாக யுத்தங்கள்லாம் பயங்கரமான அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் என்று சொல்லி சாரி அதே நேரம் கடைசி காலத்தை குறித்து கத்தர் சொல்லும்போது கழுகுகள் வந்து கூடும் அப்படின்னு மொத்த இருபத்தி நாலு இருபத்தெட்டு லூக்கா பதினேழு முப்பத்தேழில் பார்க்குறோம் எசைக்கேள் மூலமாக தேவன் சொன்னது என்ன எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஒன்பது பதினேழில் மனுபுத்திரனே கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்துக்கு சுற்றிலும் வந்து சேர்ந்து மாம்சம் தின்று இரத்தம் குடியுங்கள் அப்படின்னு பறவைகளுக்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது எதற்காகனா அவ்வளவு பிணக்குவியல்கள் காணப்படும் இந்த யுத்தத்தில் அதை எடுத்து அடக்கம் பண்ண முடியாத அளவுக்கு பிணக்குவியல்கள் காணப்படுறதுனால பறவைகளுக்கெல்லாம் அதை சாப்பிட்றதுக்கான ஒரு அழைப்பு அதுதான் மகா யாகம் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறது பாருங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கத்த சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகிறது என்று பாருங்கள் கோகு மாகோகு யுத்தத்தை பற்றி எஸ்ஐகிஎல் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது அதிகாரங்கள் கூறுகிறது இந்த யுத்தம் இந்த கோகு மாகோகு யுத்தம் உபத்திரவ காலத்திற்கு சற்று முன்னதாகவோ உபத்திரவ காலத்தின் துவக்கத்திலோ நடக்கும் இப்போ நான் ஒரு மூன்று விதமான யுத்தத்தை பற்றி சொல்ல போறேன் முதல் யுத்தம் இந்த கோகு மாகோகு யுத்தம் இந்த யுத்தம் இஸ்ரேலில் இருக்கிற சவக்கடல்ல விலையேற பெற்ற உப்புக்களும் பொட்டாசியம் போன்ற தாது பொருட்களும் இருப்பதாக கூறப்படுகிறது ஐம்பது மைல் நீளமும் ஒன்பது மைல் அகலமுடைய இந்த கடற்பகுதியை அபகரிப்பதற்காக ரஷ்யா ஈரான் மற்றும் சில அரபு நாடுகளின் துணையோடு எதிர்பாராத நேரத்தில் உலக நாடுகள் யுத்தத்திற்காக ரஷ்யா இஸ்ரேல் நாட்டை சூழ்ந்து கொள்ளும் உலக நாடுகளின் உதவி இஸ்ரேவேலுக்கு கிடைக்காத நிலையில் ஏன்னா அப்படி ஒரு போராட்டம் இது கர்த்தர் இஸ்ரேவேலுக்காக யுத்தம் பண்ணுவார் எப்படி பெருங் கல்மலை அக்கினி கந்தகம் எதிரிகள் மேல் விழும் இதை குறித்து நீங்கள் எஸ்ஐகேஎல் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் வாசித்து பார்க்கலாம் எதிரிகளுடைய இராணுவம் முற்றிலும் அழிந்து போகும் அதனால் உண்டாகும் அழிவை அப்புறப்படுத்த ஏழு ஆண்டுகள் செல்லும் பாருங்கள் ஏழு ஆண்டுகள் அதனால தான் இது உபத்திரவ காலத்திற்கு சற்று முன் அல்லது உபத்திரவ காலத்தின் துவக்கத்தில் இது நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதில் மறித்தவர்கள் அடக்கம் பண்ண ஏழு மாதங்கள் ஆகும் அந்த மறித்த பிரேதங்களை எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஏழு மாதங்கள் ஆகும் என்று இசைக்கியல் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலும் வாசிக்கிறோம் இது கடைசி காலத்தில் நடக்கிற முதல் யுத்தம் இரண்டாவது யுத்தம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபத்திரவ காலத்தின் இறுதியில் கிறிஸ்துவுக்கும் அந்த கிறிஸ்துவுக்கும் இடையிலே நடக்கிற அர்மகெதோன் யுத்தம் ஸோ ஏற்கனவே அர்மகெதோன் யுத்தத்தை பற்றி பார்த்தோம் இருபது கோடி ராணுவ வீரர்கள் அந்த யுத்தத்தில் பங்கெடுக்கிறாங்க அவர்களோடு சேர்ந்து ஒரு நூறு கோடி பேர் அந்த யுத்தத்தில் சாகுறாங்கன்னு பார்த்தோம் ஸோ இது பகிரங்க வருகையில் கத்தர் இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துவோடு செய்கிற யுத்தத்தை குறிக்கிறது இதற்கு பேர் தான் யுத்தம் இதை குறித்து வெளிப்படுத்தல் பதினாறாவது அதிகாரம் பதிமூணுலேருந்து பதினாறு வரைக்கும் பத்தொம்போதாவது அதிகாரம் பதினொன்னுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் மற்றும் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பது பன்னிரெண்டு சகரியா பதினான்கு ஒன்று டு நாலு இந்த வசனங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த அருமகேதவன் யுத்தத்தை பற்றிய தீர்க்க தரிசனங்களை பார்க்கலாம் மூன்றாவது யுத்தம் என்ன அப்படின்னா இப்போ பகிரங்க வருகையில் கத்தர் இறங்கி வந்து யுத்தம் பண்ணி அந்தி கிறிஸ்துவை சிறை பிடித்து அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்க தரிசியையும் பாதாளத்தில் சிறைப்படுத்தாரு வலு சிற்பத்தையும் சிறைப்படுத்தாரு அதுக்கப்புறம் இங்கே ஆயிரம் வருட அரசாட்சியை கத்தை ஸ்தாபித்து ஆயிரம் வருடங்கள் ஒரு பரலோக அனுபவத்தை அந்த பூமியில் நம்ம அனுபவிக்கலாம் ஸோ இந்த ஆயிரம் வருடங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் சாத்தான் விடுவிக்கப்படுகிறான் அந்த கிறிஸ்துவ கலத்திற்கு தரிசி விடுவிக்கப்பட மாட்டாங்க ஆனால் இப்போவுமே பாதாளத்தில் அந்த சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற பிசாசுகள் அந்த வலு சர்ப்பம் எல்லாமே கட்டவிழ்த்து விடப்பட்டு யுத்தம் நடக்கும் அதுதான் கடைசி யுத்தம் அந்த யுத்தத்தில் நம்ம ஆண்டவர் தான் என்ன செய்கிறார் ஜெயிக்கிறார் ஸோ அது குறித்து வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் ஏழுலருந்து பத்து வரைக்கும் உள்ள வசனங்களில் நம்ம அடுத்து பார்ப்போம் ஸோ மூன்று யுத்தங்கள் அந்த கடைசி நாட்களில் நடக்கும் ஒன்று உபத்திரவ காலத்தின் துவக்கத்தில் இஸ்ரேவேலுக்கு விரோதமான உலக நாடுகளின் யுத்தங்கள் இஸ்ரேலில் இருக்கிற சில வளங்களை கைப்பற்றுவதற்காக நடக்கும் இஸ்ரேவேல் ஒரு சின்ன தேசம்தான் இருந்தாலும் கத்தர் வானத்திலிருந்து அக்கினி கல் மழை கந்தகங்களை ஊற்றி முழு இராணுவத்தையும் அவர் அழித்து நிர்மூலமாக்குகிறார் அது நிமித்தம் இஸ்ரேலுக்கு ஒரு மகா பெரிய வெற்றி கிடைக்கிறது இதுதான் கோகு மாகோகு யுத்தம் ரெண்டாவது யுத்தம் ஏழு வருஷத்தின் இறுதியில் பகிரங்க வருகையில் கத்தர் வந்து அந்தி கிறிஸ்துவோடு செய்த யுத்தம் அந்த யுத்தத்தில் அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய ஜனங்களும் மறித்து அவங்க பாதாளத்தில் சிறைப்படுத்தப்படுகிறார்கள் அதுக்கப்புறம் ஆயுத வருட அரசாட்சிக்கு அப்புறம் ஃபைனல் வார் பிசாசுக்கும் கத்தருக்கும் இதிலையும் பிசாசு தோற்று போய் அவன் அக்கினியும் கந்தகம் எறுகிற அக்கினி கடலில் நிரந்தரமாய் தள்ளப்படுகிறான் புரிஞ்சா அர்மகேதோன் யுத்தம் இரண்டு ராஜ்யங்களுக்கு இடையில் நடக்கும் யுத்தம் அல்ல பரலோத்தின் தேவனாகிய கர்த்தருக்கும் உலக ராஜ்யங்களுக்கும் இடையே நடக்கும் யுத்தம் சகரிய பதினொன்று குறித்து நாம் பார்க்கலாம் இது அந்த ஏழு வருஷ இறுதியில் நடக்கிற யுத்தம் அந்த கிறிஸ்துவோடு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்துக்கிடும் அந்தி கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில நடக்கிற யுத்தம் அதுதான் அர்மகேதோன் யுத்தம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மெகிதோ என்ற பள்ளத்தாக்கள் இந்த யுத்தம் நடக்குங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் மேலும் இது பல நாட்கள் நடக்கிற யுத்தம் அல்ல ஒரே நாள் ஒரே இடத்தில் நடக்கிற யுத்தம் என்னுடைய முடிவில் பத்தொம்போதாவது அதிகாரி இருபதாவது பார்த்தீங்கன்னா மிருகம் பிடிக்கப்படுகிறது மிருகம்ன யார் அந்திகிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசி பிடிக்கப்படுகிறான் மிருகத்தின் முத்திரையை உடையவர்களும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களும் பிடிக்கப்படுகிறார்கள் இவர்கள் அனைவரும் அக்கினி கடலில் உயிரோடு தள்ளப்படுவார்கள் இப்போவே இந்த ஏலியன்ஸோட யுத்தம் பண்ணுற மாதிரி பல திரைப்படங்கள் எடுக்கப்படுகிறது ஏலியன்ஸோட யுத்தம் பண்ணுற மாதிரியான திரைப்படங்கள் இதுதான் அந்த நாட்களில் நிஜமாக நடக்கும் ஏன்னா தூதர்கள்லாம் வந்து யுத்தம் பண்ணும்போது அதெல்லாம் வேற்றுக்கரக வாசிகள் மாதிரி தானே இருக்கும் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதிநவீன விமானங்களை வச்சு டப்பு டப்புன்னு நம்ம தூதர்களை சுட்டாங்கன்னா தூதர்களுக்கு இதெல்லாம் சுடுமா அவங்க ஃபோனு ஊதி போட்டு போயிடுவாங்க ஸோ ஆனால் இந்த நாட்களில் ஏலியன் சம்மா வச்சு எடுக்கிற திரைப்படங்கள்லாம் மனுஷன் ஜெயிக்கிற மாதிரி காட்டுறான் ஏன்னா மனுஷன் ஜெயிக்கணும்னு தானே நினைக்கிறான் ஆனால் மனுஷனால் அந்த நாட்களில் ஜெயிக்க முடியாது இப்படித்தான் உலக ராஜ்யங்கள் முடிவுக்கு வந்து அந்த அந்தி கிறிஸ்துவின் ராஜ்ஜியம் அழிந்து ஏசு கிறிஸ்துவின் ஆயிரவருடைய அரசாட்சி துவங்கும் ஸோ இதைத்தான் நம்ம பத்தொன்பதாவது அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கிறோம் சத்தியம் புரிஞ்சுதா உங்களுக்கு இருபதாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில் பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு அவன் பிடித்து அதை ஆயிரம் வருடம் அளவும் கட்டி வைத்து ஆயிரம் வருடம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் வருட அரசாட்சிக்கான ஒரு முன் ஆயத்தம் அர்மகேதான் யுத்தத்தின் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடக்கிறது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லியிருக்கிறபடியினால் இந்த வலுசற்பத்தை கட்டும்படி வந்த தூதன் இயேசுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இயேசு அந்த வலு சர்ப்பத்தை கட்டி பாதாளத்திலே சிறைப்படுத்தி போடுகிறார் சரீரம் இல்லாத வலு சர்ப்பத்தை சங்கிலியால் கட்ட முடியுமா என்று நீங்கள் எண்ணலாம் ஏன்னா சங்கிலின்னு நம்ம சொல்கிறதுனால கட்டுகிறோம் என்று சொல்கிறதுனால இந்த வலு சர்ப்பம் அப்படிலாம் சொல்கிறதுக்கு உருவம் கிடையாது ஸோ விழுந்து போன அந்த லூசிஃபர் என்பவன் ஆவியாக இருக்கிறான் ஸோ எப்படி யூத ஆறில் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் ரெண்டு ரெண்டு நாளில் பாவம் செய்த தூதர்களை தேவன் சங்கிலியினால் கட்டி வைத்திருக்கிறார் என்றும் வாசிக்கிறோம் ஆகவே தேவனால் கட்ட முடியாத எந்த பிசாசின் கிரியையும் இல்லை ஏன்னா வலு சொற்பம் கட்டப்படுவது ஒன்று புதிதல்ல ஏற்கனவே கத்த இந்த யூதா ஆறுலேயும் ரெண்டு பேரில் ரெண்டு நாலுலையும் ஒரு கூட்ட தூதரில் கட்டி தான் வச்சுருக்கிறார் புரியுதா ஏன்னா ஏற்கனவே உலகத்தில் அவன் மன்ற சேட்டை தாங்க முடியல அதனால ஆண்டவர் ஏற்கனவே ஒரு கூட்ட தூதரில் கட்டி தான் வச்சிருக்கார் அதனால் தேவனால் கட்ட முடியாதுங்கிற பிசாசின் கிரியை எதுவுமே கிடையாது முதலில் வலு சொற்பம் பிடிக்கப்படுகிறது ரெண்டாவதாக கட்டப்படுகிறது மூன்றாவதாக பாதாளத்திலே தள்ளப்படுகிறது நான்காவதாக பாதாளம் முத்திரை போடப்படுகிறது இந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே அதிகாரம் இல்லை இயேசு கிறிஸ்துவை கல்லறைக்குள்ளே வச்சு ரோம அரசாங்கம் முத்திரை போட்டது கத்திர இந்த முத்திரையை உடைச்சிட்டு மூணாவது நாள் வெளியே வந்துட்டார் ஏன்னா ஏசு கிறிஸ்துவை அடைச்சி வைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த அதிகாரமும் இல்லை ஆனால் இங்கே பிசாசை அடைச்சி வச்சது ஏசு கிறிஸ்துவ தானே அவருக்கு மிஞ்சின அதிகாரம் ஒன்றும் இல்லைங்கிறதுனால அவர் போட்ட முத்திரையை உடைச்சிட்டு வெளியே வரவே முடியாது அவராக உடைச்சி விட்டா தான் காரணம் ஆயிரம் வருட அரசாட்சியின் போது மக்கள் சாத்தானுடைய எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் கவனிங்க அப்போ இந்த நாட்களில் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளோ தீமை அப்படின்னா இந்த பிசாசி நாள் தான் அப்போ அவனை கட்டி பாதாளத்தில் சிறைப்படுத்தி முத்திரை போட்டதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஒரு தீமை இருக்காது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன்னா சப வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு உலகத்தில் இன்னும் ஜனங்கள் இருக்கிறாங்க அந்த கிறிஸ்துவின் ஆட்சி நடக்குது அந்த அந்த கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் யுத்தம் நடக்குது கோகு மாஹோகு யுத்தம் நடக்குது அப்புறம் இயற்கை பேரழிவுகள் நடக்குது அப்புறம் கிறிஸ்துவின் மூலம் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க இதெல்லாம் தாண்டியுமே அர்மகேதன் யுத்தத்துக்குன்னு ஆட்கள் என்ன செய்வாங்க கோடி கோடி பேர் இருப்பாங்க நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு சரி அந்த யுத்தத்துலேயும் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க சாகுறாங்க நம்ம பார்த்தோம் ஏற்கனவே நூறு கோடி பேர் அந்த யுத்தத்தில் இருபது கோடி ராணுவ வீரர்களோடு சேர்ந்து என்ன செய்கிறாங்க மறிக்கிறாங்க மறிச்சதுக்கப்புறமும் மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க புரியுதா ஆனால் அந்த அந்தி கிறிஸ்துவ கலத்திற்கு பிடிச்சி பாதாளத்தில் போட்டுறாரு வலுசற்பத்தையும் போட்டுறதுனால இந்த மீதம் உள்ள மனிதர்கள் ரொம்ப நல்லவங்களாகிடுவாங்க ஏன்னால் பிசாசின் கிரியை இல்லைல்ல ரொம்ப நல்லவங்களாக மாறி அவங்க இந்த உலகத்தில் வாழ்வாங்க ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க ஆனால் அது யாருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல அதனால நம்ம அதிலெலாம் இருக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் கனவு காணக்கூடாது அதனால் அந்த பைபிளில் போட்டிருக்கு அவரோட பாடுகளை சகித்தால் அவரோடு ஆளுகை செய்வோம் அவருடையவர்கள் ஆளுவார்கள் மற்றவங்களுக்கு அந்த ஆளுகை இருக்காது அதிகாரம் இருக்காது இன்னொரு சொல்லணும்னா கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு வந்து வருட அரசாட்சியில் இந்த பூமியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு உடனே எங்கேனாலும் போலாம் வரலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும் அவங்களுக்கு இந்த உலகத்தில் செய்ய முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்காது அந்த மாதிரி அவங்க சகல அதிகாரங்களோடு வாழ்வாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்காது இந்த உலகத்தில் மீந்திருக்கிற அந்த ஜனங்களுக்கு அதிகாரம் என்ன செய்யாது இருக்காது பட் தே வில் சர்வைவ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்களுக்கும் வியாதி நோய் வராது எந்த தீமையும் வராது சாவு வராது அப்படிலாம் இருப்பாங்க ஆனால் ஆயிரம் வருட அரசாட்சி முடியும் போது இந்த சாத்தானை ரிலீஸ் பண்ணுவார் கத்தர் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக ரிலீஸ் பண்ண உடனே இந்த ஆயிரம் வருட அரசாட்சியில் மீந்திருந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களும் சாத்தான் கூட சேர்ந்து பாருங்க ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படலை அவங்களுக்குள்ள இருந்த அந்த சாத்தானுடைய ஆளுகை பறிக்கப்பட்டிருந்தது அவ்வளவுதான் அதனால ரொம்ப நல்லவங்க மாதிரி இந்த ஆயிரம் வருடம் இந்த பூமியில் இருந்துகிட்டு இருந்தவங்க சாத்தானுடைய கிரியை ரிலீஸ் பண்ணப்பட்ட உடனே டக்குன்னு அவனுங்கூட சேர்ந்துக்கிடுவாங்க தான் கடைசி யுத்தம் நடக்குது பிசாசு பிசாசுனுடைய மக்கள் இங்கே இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மக்கள் சோ யுத்தத்துல எல்லாம் காலி ஆயிருவாங்க புரியுதா மூன்றாவது வருஷத்துல பார்த்தீங்கன்னா அதற்கு பின் அது கொஞ்ச காலம் விடுதலை ஆக வேண்டும் பிசாசு நிரந்தரமாக கட்டி வைக்கப்படவில்லை ஆயிரம் வருடங்களுக்கு பின்பு ஒரு யுத்தத்திற்காக அந்த பிசாசு விடுதலை செய்யப்படுகிறான் அதே நேரம் பாதாளம் நித்திய அக்கினி கிடையாது காரணம் அதற்குள் சென்ற யாரும் திரும்பி வர வாய்ப்பில்லை திரும்ப பாருங்க பிசாசு அவன் நிரந்தரமாக கட்டி வைக்கப்படவில்லை ஆயிர வருட அரசாட்சிக்காக அவன் டெம்பரரியாக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான் ஆயிர வருட அரசாட்சிக்கு அப்புறம் ஒரு யுத்தத்துக்காக அவன் டெம்பரரியாக அவன் என்ன செய்ய ரிலீஸ் பண்ணப்படுறான் ஆகவே அவன் கட்டி வைக்கப்பட்ட இடம் பாதாளமோ நெத்தியாக்கினியோ கிடையாது ஏன்னா அதுக்குள்ள போனவங்க யாரும் என்ன செய்ய முடியாது வர முடியாது அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சியை நிமித்தமும் தேவனுடைய வசனத்தை நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட ஆயிரம் வருடம் அரசாண்டார்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த வசனம் ரொம்ப நீளமான ஒரு வசனம் இங்கே யோவான் சிங்காசனங்களை பார்க்கிறார் அவைகள் மேல் உட்கார்ந்து இருக்கிறவர்களையும் பார்க்கிறார் ஆனால் அவர்கள் யார் என்று சொல்லாமலேயே மற்ற தரிசனத்துக்கு அவர் கடந்து போய் விடுகிறார் எப்பயுமே நமக்கு யாருன்னு சொல்லப்படலைன்னா யாருன்னு ரொம்ப என்ன செய்யக்கூடாது யோசிக்கக்கூடாது என்ன சாத்தான் பொய்யை சொல்லிக் கொடுத்துருவான் புரியுத உங்களுக்கு ஒன்று குறிந்த ஆறு ரெண்டில் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பார்கள் என்று எழுதுகிறார் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் சபையின் பிரதிநிதிகளாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்று பாடுகிறார்கள் வெளிப்படுத்தல் அஞ்சு பத்தில் ஆகவே அந்த சிங்காசனங்கள் புதிய ஏற்பாட்டு சபையை சேர்ந்தவர்கள் ஆளுவார்கள் என்று சிலர் கருதுகிறார்கள் தெரியாது அப்படி ஆளுகையை கொடுத்தா ஆண்டுக்கிட வேண்டிதான் இல்லட்டாலும் பிரச்சனை இல்லை நமக்கு ஒன்றும் அங்கே மதிப்பு குறைவு வருவது கிடையாது நம்ம எல்லாருமே கிறிஸ்து உடையவர்கள் கிறிஸ்து ராஜா அவர் ஆளுகிறார்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஆடுற மாதிரி தானே அர்த்தம் அதனால் நமக்கு எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கலாம் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பது மற்ற பத்தொம்போது இருபத்தெட்டில் இஸ்ரேலின் பன்னிரெண்டு கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாய் சிங்காசத்துமே உட்கார்வீர்கள் என்ற இயேசு சொன்ன வசனத்தையும் நாம் யோசித்து கொள்ளலாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தானியல் ஏழாவது அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழுல நியாய சங்கம் உட்காரும் அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள் வானத்தின் கீழ் அங்கும் உள்ள ராஜ்ஜியங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ஆகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான் இந்த வசனங்களும் அந்த கருத்தோடு என்ன செய்கிறது ஒத்து போகிறது இதில் உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியை மறித்தவர்களுடைய ஆத்துமாக்களையும் அவர் பார்க்கிறார் அவர்களும் ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கு பெறுவார்கள் என்பதை நாம் அறிகிறோம் ஒரு காரியத்தை பார்த்து நம்ம இந்த நாளின் ஸ்டடியை நிறைவு செய்வோம் ஐந்தாவது பாருங்க மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவனமா இருக்கிறான் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாழ்வார்கள் மரணம் அடைந்த மற்றவர்கள் என்பதை முந்தின வசனத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழாமல் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்கள் அவர்கள் உயிர்த்தளவில்லை நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அவங்க ஆயிரம் வருடம் அளவு என்ன செய்யல அவங்க உயிர் தலவில்லை அந்த அருமைகேதன் யுத்தத்திலலாம் செத்தாங்கல்ல அவங்க செத்தது தான் அவங்க இன்னும் உயிர் தழலை அதாவது முதலாவது உயிர்த்தளதலில் பங்கு பெறலை அவங்க ரைட் ஸோ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா முதல் உயிர்த்தளதல பங்கு பெற்றவன் பாக்கியவான் ஏன்னா அவங்க ஆயிரம் வருடம் அரசாழ்வாங்க அப்படி பங்கு பெறாதவர்கள் துர்பாக்கியசாலிகள் இங்கே உயிர்த்தளின் வரிசையை பார்க்கிறோம் ஏன்னா முதலாவது உயிர்த்தெழுதல் அப்படின்லாம் சொல்கிறதுனால அங்கே ஏதோ ஒரு வரிசை இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒன்று குழந்தையர் பதினஞ்சு இருபத்தி மூணில் அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் முதற் பலனானவர் கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னு போட்டிருக்குது முதற் பலன் கிறிஸ்து முதல் உயிர்த்தெழுந்தது இந்த உலக சரித்திரத்திலேயே யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து அப்படின்னா அதுக்கு முன்னாடி லாஸ்டர் உயிர்த்தெழுந்தான்ல அப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது லாசுர் உயிர் தெழுந்தான் ஆனால் திரும்ப மறித்தான்ல ஆமாம் ஆனால் ஏசு உயிர் திரும்ப மறிக்கலை ஸோ இந்த லாசுவினுடைய உயிர்த்தெழுதல் அந்த சிறு பெண்ணுடைய உயிர் தழுதல் எல்லாமே எ கைண்ட் ஆஃப் ஹீலிங் அதாவது ஒரு வியாதியிலிருந்து சுகம் பெறுகிறது போல வியாதி நிமித்தம் வந்த அந்த மரணத்திலிருந்து சுகம் பெற்று எழும்புகிறார்கள் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவங்க மறிக்காமல் இல்லை அதுக்கப்புறம் அவங்க மறிச்சாங்க அதனால் அதை வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு அல்லது அடுத்து நடக்க போகிற பரிசுத்தவான்களை உயிர்த்தெழுதலோடு கம்பேர் பண்ண முடியாது ஸோ முதலாவது உயிர்த்தெழுந்தது இயேசு கிறிஸ்து அடுத்து இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையின் போது சபை உயிர்ப்பிக்கப்படும் உயிர்த்தலம் நமக்கு முன்னாடி இந்த சபையில் மறித்த பரிசுத்தவான்கள் இருப்பாங்கள்ல அவங்க ஒன்றது சில நிற்க நான்காவது அதிகாரம் பதினேழு பதினெட்டில் முதல்ல அவங்க என்ன செய்கிறாங்க உயிர் தெளிப்புகிறார்கள் என்கிறத பார்க்கிறோம் உபத்திரவ காலத்தின் மத்தியிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர் தழுவார்கள் என்று நம்புகிறார்கள் தானியல் பனிரெண்டு ஒன்று இரண்டு சங்கீதம் ஐம்பது நான்கு ஐந்து வசனங்களை வச்சு அவங்க நம்புகிறாங்க உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாய் தான் பலிபிடத்தின் கீழ் யோவான் காண்கிறார் வெளிப்படுத்தல் ஆறாவது அதிகாரம் ஒன்பதுலேருந்து பதினொன்று வரைக்கும் இவங்க இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையின் போது உயிரடைவார்கள் இரத்த சாட்சியாக மறித்து ஏசு உபத்திரவ காலத்தில் தான் சாட்சியாக மறைச்சிருப்பாங்களா அவங்க வந்து பகிரங்க வருகையின் போது உயிரடைவார்கள் அதுக்கிடையில் ரெண்டு சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல் இருக்குதில்ல ரெண்டு பேர் இந்த உலகத்துக்கு வந்து மூன்று வருஷம் ஊழியம் செய்து மறித்து அவங்க அப்போவே உயிர் தழுறத நம்ம பார்க்குறோம் அப்புறம் ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பின் சகல ஜனங்களுடைய உயிர்த்தழுதல் ஆயிரம் வருட அரசாட்சிக்கு அப்புறம் இந்த சாத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் ச யுத்தம் நடக்கிறதுல இந்த ஃபைனல் வார் ஆமாம் அப்போ நான் சொன்னேன்ல அந்த ஆயிரம் வருட அரசாட்சியில் மீந்திருக்கிற மனிதர்களும் சாத்தான் சேர்ந்துக்கிடுவாங்க யுத்தம் நடக்கும்னு சொன்னேன்ல ஸோ அங்கே சகல ஜனங்களும் அழிந்து போகிறார்கள் சாத்தானோடு கூட அவங்க எல்லாரும் உயிர் தழுறாங்க சாத்தானுக்கு உயிர்த்தழுதல் கிடையாது அவன் கந்த மாரி அக்னி கடலில் தள்ளப்படுறான் அதுக்கு முன்னாடியே அந்த கிறிஸ்துவும் கள்ளத்திற்கு தரிசிகளும் தள்ளப்பட்டிருக்கிறாங்கள்ல இப்போ சாத்தானையும் கத்த த் கட்டி தள்ளிட்டார் இப்போ வெளியே இப்போ சாத்தான் கிடையவே கிடையாது ரைட் இப்ப உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் உயிர் தழுகிறார்கள் அதை வெளிப்படுத்தல் இருபது பன்னெண்டுல பார்க்குறோம் இது முதலாம் உயிர்த்தெழுதல் அல்ல இதுதான் கடைசி உயிர்த்தழுதல் ஏன்னா இது நியாயத்தீர்ப்புக்கான தீர்ப்புக்கான இதில் உயிர்த்தெழுந்த இதுல யாருக்குமே கிருபம் கிடையாது நன்மை கிடையாது அவங்க ஜஸ்ட் நியாயம் தீர்க்கப்படுறதுக்காக வந்திருக்கிறாங்க ஏன்னா நியாயாதிபதி கத்தர்னு அறியணும்ல அதுக்காக வந்திருக்கிறாங்க ஒரு கனப்புலதில் அவங்க நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஓகே ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சுக்கிடுவோம் நல்ல ஆண்டவரே நாங்கள் இரகசிய வருகைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மனவாட்டி மனவாளனை சந்திக்கிறதற்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த வ வெளிப்படுத்தல் முடியும் போது ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் இந்த வசனத்தை பார்க்குறோம் ஆகவே மனவாட்டி சபை இந்த நாட்களில் இரகசிய வருகைக்காக ஆயத்த உதவி செய்யும் ஒரு சில தவறாக போதிக்கிறபடி கைவிடப்பட்டாலும் திரும்ப வாழ்க்கை உண்டு அப்படின்னா போதிக்கிறாங்க அப்படிப்பட்ட தவறான போதனைகளை கேட்டு ஜனங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ரகசியவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதற்காக மிகுந்த ஜாக்கிரதையோடு ஆயத்தப்பட கத்தர் உதவி செய்யும் அன்று இந்த ஸ்டடியை கேட்ட ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வாதியும் ஏசு விநாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே ஆ காட் காட் யூ